என்னதுன்னு சொன்னால் அதாவது நாங்கள் ஜங்ஷன், சரியா? ஜங்ஷன் அதை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி படிக்க போகிறேன். ஓகே, அப்போ ஜங்ஷன் அப்படின்னு சொன்னால் சந்திகள், சந்தி, சரியா? ஜங்ஷன்கிறது என்னதுன்னு சொன்னால் சந்தி. அப்போ இந்த சந்திங்கிறது எதுக்காக தேவை அப்படிங்கிறது முதலாவது நாங்கள் பார்த்துருவோம். ஒரு சந்திங்கிறது ஒரு ஒரு எதுக்காக தேவை, சரிதானே? அப்போ ஒரு செங்கல் கட்டு வந்து எப்படி இருக்காதுன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அப்படி நேராகவே போய்கிட்டு இருக்காது, சரியா? ஒரு சுவர் வந்து நேராகவே கட்ட மாட்டீங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு காரணத்தினால நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சுவரை வந்து ஒரு ரூம் கட்டும்போது நாங்கள் என்ன செய்யணும், இப்படி சுற்றி வளைச்சி கட்டுறதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியான சந்திகளை உருவாக்கணும். அப்போ இப்படியே தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு போவோம், இப்படியே தொடர்ச்சியாக கட்டிட்டு போவோம். அப்போ இந்த பக்கம் ஒரு ரூம் பிரிக்கணும், அதே மாதிரி இங்கிட்ட ஒரு ரூம் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு சந்தி. ஆகவே இதை நான் இப்போ வட்டை போட்டு காட்டுறது ஒரு சந்தி, இங்கே காட்டுறது இன்னொரு சந்தி, சரியா? அப்போ ரெண்டு சந்திகள் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான சந்திகளை நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் எல் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரியான சந்திகளை நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் டி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிறது எல் ஜங்ஷன் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நாங்கள் நினச்ச மாதிரி என்ன செய்யலாது, பிரிக் போன்ஸை கட்டிக்கிட்டு போயிடலாது. எல் ஜங்ஷன் கட்டுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடில் தான் எல் ஜங்ஷன் கட்டணும். டி ஜங்ஷன் கட்டுறதுக்கான மெத்தடும் இருக்கு, சரிதானே? அந்த மெத்தடில் தான் நாங்கள் என்ன செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கட்டிக்கிட்டு போகிறோம், சரிதானே? நாங்கள் இப்போ எல் ஜங்ஷனை பார்ப்போம். அப்போ நாங்கள் ஸ்ட்ரெச்சர்ல இருந்து படிச்சுக்கிட்டு போவோம். ஸ்ட்ரெச்சர் தான் நமக்கு லேசு, ஸ்ட்ரெச்சர், சரியா? அதாவது நீடிசை கட்டுமானம். அப்போ எந்த ஒரு கட்டுமானத்தை வரையும் முன்னாடியும் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கட்டுமானத்தினுடைய, சரிதானே, ரெண்டு முகங்களை நாங்கள் வரையணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் 3D வரையலாது. அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒரு ஒரு முன்னுக்கு இருந்து பார்க்கும்போது இப்படி வரும் அப்படிங்கிறத வரைகிறேன், ரைட்? அப்ப இந்த இடத்துல சுவர் வந்து இந்த பக்கமா இருந்து வருதுன்னு சொன்னா அந்த சுவர் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படி இப்படி ஒரு இப்படி இருக்கும், சரிதானே? ரைட், இந்த இடத்த நான் அழிக்கிறேன். இந்த கல் வந்து இப்படி நீட்டமா இருக்கும், சரியா? இதே அழிச்சிடுறேன். இப்படி இருக்கும், நான் சொல்ற விளங்குதா? அப்ப இப்ப வந்து நான் மேல இருந்து பாக்குற மாதிரி 3D வரைகிறேன், சரிதானே? அப்ப ரெண்டாவது வரி எப்படி வரும், ரெண்டாவது வரி எப்படி வரும் சொன்னா இதுல இப்படி ஆரம்பிக்கப்படும் ரெண்டாவது வரி. ஓகே, ரைட். அப்ப இந்த கல் போயிட்டு இந்த கல் மேல இப்படி வரும். அப்ப இங்கிட்டு உள்ள கல் வந்து இங்கே வரும், சரியா? நடுவுல நான் சொல்றதுல டவுட் இருக்கா? நீங்க செங்க நீங்க பிளாக் ஸ்டோன்ஸ் அடுக்கும் போது இதை பார்க்கலாம், சரிதானே? பிளாக் ஸ்டோன்ஸ் வந்து இந்த மெத்தட்ல தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அடுக்குவாங்க. அப்ப இது வந்து என்னதுன்னு சொன்னா முதலாவது வரி, இங்க இங்க என்ன காட்டுறது ரெண்டாவது வரி, சரிதானே? அப்ப இதை நாங்க எப்படி வரைய போறோம்னு சொன்னா பிளான் வியூல வரைய போறோம். பிளான் வியூனா என்னது, மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியும் அப்படிங்கறத தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா வரைய போறோம். அப்ப நீல கலர்ல காட்டியிருக்கிற முதலாவது வரியை நான் முதலாவது வரைகிறேன். இப்போ நீல கலர்ல காட்டியிருக்கிற முதலாவது வரியை வரைகிறேன். ஓகே, அப்ப நான் இங்க நான் வரைகிறேன். இதுல வரைகிறது கொஞ்சம் கஷ்டம், நீங்க கொப்பில ரூலர்லாம் வச்சு அழகா வரைங்க, சரியா? அப்ப இந்த கல் வந்து எப்படி வரும்னு சொன்னா இங்க என்ன வரும், ரைட்? இது இங்க என்ன வரும், அதே மாதிரி இது இங்க என்ன வரும். அப்ப இது எத்தனையாவது வரின்னு சொன்னா முதலாவது வரி. ப்ளூ கலர்ல காட்டியிருக்கிறது எல்லாமே முதலாவது வரி, சரிதானே? அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த பக்கம் ரெண்டாவது வரியை இங்க என்ன வரப்போறேன், சரிதானே? இது வந்து முதலாவது வரி. அப்ப ரெண்டாவது வரியை நான் ரெட் கலர் பேனால வரைய போறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கல் இருக்கு. அப்ப ரெண்டாவது வரியில இந்த கல் வந்து எந்த பக்கம் செய்யணும், இடது பக்கம் செய்யணுமா வலது பக்கம் செய்யணுமா, யாராச்சும் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாப்பா, அன்மியூட் பண்ணிட்டு. அப்ப இங்க நான் பாருங்க பாயிண்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன், ஒரு கல், இந்த கல் வந்து லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடுனா இப்ப நான் காட்டுற சைடு, ரைட் சைடுங்கிறது இங்கிட்டு. ஓகே, லெஃப்ட் சைடு வரணுமா ரைட் சைடு வரணுமா அந்த கல்? அப்ப இந்த கல் என்ன நடக்கும், இங்க என்ன மார்க் போட்ட கல் வந்து மேல போவோம், ஏன்னா அப்ப மேல போனோம்னா அந்த கல் வந்து இப்படி இங்கிட்ட எடுக்குவோம், சரியா?
ஓகே, அப்ப இது எத்தனையாவது வரின்னு சொன்னா ரெண்டாவது வரி. அப்ப மூணாவது வரி எது மாதிரி இருக்கும்? மூணாவது வரி இப்படி இருக்கும், நாலாவது வரி இப்படி இருக்கும், அஞ்சாவது வரி இந்த மாதிரி இருக்கும், ஆறாவது வரி இந்த மாதிரி இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக இந்த கட்டுமானம் வந்து கட்டப்பட்டு போகும். அப்ப இது ரொம்ப லேசு, சரியா? அப்ப லேசானதுனாலதான் இதை முதலாவது உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா சொல்லி தந்தேன். அப்ப இந்த படத்தை நீங்க பிள்ளைகள் கட்டாயம் வரையணும், சரியா? இந்த படத்துக்கு தான் மார்க்ஸ். இந்த படம் வரையும் போது கற்களை வந்து நேர் நேரா வரையணும். கற்களை வந்து இந்த இப்ப இதுக்கு நேரா இது வரையணும், சரியா? அப்ப இது வந்து நேரா வரையல தானே, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வரையணும். சோ இந்த படத்தை வரைஞ்சு கொள்ளுங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல பாருங்க, காட்டப்பட்டிருக்குது. இதுதான் ஸ்ட்ரெச்சர் போன் ஃபுல்லா, சரியா? உங்களுக்கு இது இந்த டியூட்ல சில வேலை திறந்திருக்க மாட்டோம், சரிதானே? அப்ப இதுதான் ஸ்ட்ரெச்சர் போன். அப்ப இந்த ஸ்ட்ரெச்சர் போன் சரியா கட்டுமானத்தை பாருங்க. இப்ப இது வந்து 3D காட்டப்பட்டிருக்குது. என்ன இங்க காட்டப்பட்டிருக்கிறது வந்து 3D காட்டுனா, இந்த வரி முதலாவது உள்ளுக்கு வந்திருக்குன்னு சொன்னா அடுத்த வரி இந்த வரி உள்ளுக்கு வந்திருக்கும், இது கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். அப்ப இது வந்து 3D வியூ. அப்ப இந்த 3D வியூவை இந்த பக்கம் வருது பாருங்க, இந்த பக்கம் பாக்குற வியூவை இங்க மேல காட்டியிருக்காங்க. அப்ப மேல காட்டினதை ஃப்ரண்ட் வியூவை காட்டியிருக்காங்க. அதுக்கான பிளான் வியூ ரெண்டு காட்டப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்கான பிளான் வியூ பாருங்க, முதல் வரி வந்து எப்படி இருக்கு? முதல் கல் வந்து முதல் வரி இந்த பாருங்க, இந்த வரி வந்து நாலு கல்லும் இப்படி வந்திருக்கு. அப்ப நாலு கல், ஒன்று ரெண்டு மூணு நாள். அப்ப இந்த கல் பாருங்க தள்ளி போயிருக்கு, அந்த பக்கம் தள்ளி போயிருக்கு. அந்த இங்கே ஒரு கல் முடியறனால இந்த கல் தள்ளி போயிருக்கு. ஆகவே இங்க இருந்து இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? தள்ளி வரையப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது வரி, மூணாவது வரி, ஐந்தாவது வரி, கோசஸ் பிளான் அப்படிங்கிறது வரி, வரியினுடைய சரியா திட்டப்படம் அப்படிங்கறது தான் சொல்ல வராங்க, சரியா? அப்ப கோசஸ் பிளான் அப்ப இதுல மார்க் பண்ணி காட்டணும். அப்ப அடுத்த ரெண்டாவது வரி பாருங்க, இது அப்படியே பாருங்க, இந்த கல் எல்லாம் உள்ளுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த கல் பாருங்க இடது பக்கமா நகர்ந்து வந்துருச்சு, இது மேல போயிருச்சு, சரியா? அப்ப இப்படி வரையணும். ஆகவே நீங்க இப்ப வரைய வேண்டிய படம் என்னதுன்னு சொன்னா, முதலாவது படம் வரைங்க இது, சரியா? நான் காட்டியிருக்கிற படத்தை முதலாவது வரைங்க, உங்களுக்கு நான் டைம் தரேன், சரிதானே? முதலாவது வரைங்க, இத ரெண்டாவது வரைங்க, சரியா? இது ரெண்டாவது வரைங்க, இதை மூன்றாவது வரைங்க, சரியா? இப்ப நான் காட்டியிருக்கிற மாதிரி குயிக்கா பார்த்து வரைங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன். லெஃப்ட் சைடு வந்து ஓகே, சரிதானே? ஓகே, பண்ணிக்கோ. ஹெடர் போண்ட். அப்ப ஹெடர் போண்ட் வந்து இப்படி கட்ட இயலாது. ஹெடர் போண்டை வந்து இப்படி நாங்க என்ன செய்யலாதுன்னு சொன்னா கட்ட இயலாது. சோ ஹெடர் போண்டை கட்டுறதுக்கு சில வித்தியாசமான முறைகள் இருக்கு. ஓகே, அப்ப அதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்ப நாங்க பார்க்க போறோம். ஓகே, அப்ப இதுதான் என்னதுன்னு சொன்னா ஹெடர் போண்ட். அப்ப ஹெடர் போண்டை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த படத்துல காட்டுறதை விட உங்களுக்கு வரைஞ்சி காட்டினா தான் ரொம்ப லேசா இருக்கும். படத்துல காட்டுறது வந்து உங்களுக்கு கஷ்டம், சரிதானே? அப்ப நான் இதை என்ன செய்ய போறேன்னு சொன்னா, திருப்பி நான் வரைஞ்சி தான் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, ஓகே. அப்ப அடுத்த ஹெடிங் ஹெடர் போண்ட். அப்ப ஹெடர் போண்டுக்கு நாங்க தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தலைக்கல் கட்டுமானம், சரியா? ஹெடர் போண்டுக்கு தமிழ்ல சொல்லுவோம் தலைக்கல் கட்டுமானம், ஹெடர், ரைட்? தலைக்கல், தலைக்கல் தான் முன்னுக்கு தெரியும். என்ன தலைக்கல் முகம் வந்து முன்னுக்கு தெரியும், இப்படி இருக்கும். இது வந்து முதலாவது வரி, சரியா? அப்ப ரெண்டாவது வரி எப்படி இருக்கும்? ரெண்டாவது வரி இதனுடைய நடுவுல இருக்கும், ரைட்? இப்படி இருக்கும், சரிதானே? அப்ப இந்த வரியில இந்த வரியோட பிளானை நாங்க வரைஞ்சு பார்த்தோம் சொன்னா, அதாவது 3D வியூல இதை நாங்க வரைஞ்சு பார்த்தோம் சொன்னா, இந்த வரி எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படி இருக்கும், சரியா? இப்படி இருக்கும். ஓகே, ரைட். அப்ப அடுத்தது ஓகே, இப்ப நான் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ண படத்தை காட்டுறேன், இதை நீங்க நல்லா கவனிங்க. ஓகே, ஹெடர் முகங்கள் எல்லாம் முன்னுக்கு காட்டப்பட்டிருக்கு, அதாவது தலைக்கல் முகங்கள் எல்லாம் முன்னுக்கு காட்டப்பட்டிருக்கு, சரிதானே? இந்த பக்கமும் தலைக்கல் முகங்கள் எல்லாமே முன்னுக்கு காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த வரி தான் எங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த முதலாவது வரியை தான் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா இங்க வரைஞ்சிருக்காங்க. சோ அப்ப நாங்க பிரச்சனை இல்ல, நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா, இப்படி ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை நாங்க முதல் வரைவோம். 3D வந்து நமக்கு வரைய வேண்டி வராது. 3D வந்து நாங்க பென்சில்ல வரைகிறதெல்லாம் சரியான கஷ்டம், அதாவது நீங்க பேப்பரை யூஸ் பண்ணி, நீங்க கம்ப்யூட்டர்ல ஆட்டோ கேட்ல வரைகிறது தான் லேசு. அப்ப என்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு ஆட்டோ கேடை யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அப்ப இப்படி கையில வரைய மாட்டாங்க. அப்ப நம்ம ஆரம்பனால உங்களுக்கு தெரியணுங்கிறனால தான் நாங்க இப்ப கையில வரைஞ்சு பழகிட்டு இருக்கோம். ஓகே, அப்ப அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஃப்ரண்ட் வியூவை மட்டும் வரைங்க, இந்த 3D வியூவை வரைய வேண்டிய அவசியம் இல்லை. 3D வியூ வந்து உங்களுக்கு நான் டியூட்ல என்ன செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னா தாரேன். ஓகே, ரைட். அப்ப இந்த ஃப்ரண்ட் வியூ வரைங்க, முதலாவது ஒரு தலைக்கல்,
அடுத்த தலைக்கல் அடுத்த தலைக்கல் அப்படியே தலைக்கல்லா போகுது. அப்ப இப்படி இந்த இடத்துல முடிக்காங்க, முதலாவது முடிக்காங்க. இந்த பாருங்க இந்த இடத்துல கலர் பண்ணி காட்டியிருக்கிறது என்னதுன்னு சொன்னா க்ளோசர். க்ளோசர்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சுவர் முடிப்பை மேற்கொள்றதுக்காக, அதாவது ஒரு செங்கலை உடைத்து பயன்படுத்துறதான் நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா க்ளோசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், முடிப்புகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்க. அடுத்த வரிய ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இந்த ரெண்டு கல்லுக்கும் இடையில, இந்த ரெண்டு கல்லுக்கும் இடையில அடுத்த கல் ஒண்ணு இருக்கும், சரியா? அப்ப இந்த ரெண்டு கல்லினுடைய மூட்டு இருக்கு தானே, பாருங்க இந்த இடத்துல காணப்படுற மூட்டு ஒன்று இருக்கு, கவனிங்க. இந்த பாருங்க இங்கே ஒரு நிலைக்குத்து மூட்டு இருக்கு. இந்த நிலைக்குத்து மூட்டு வந்து மேலுள்ள கல்லுக்கு நடுப்புள்ளியாக இருக்கணும். நிலைக்குத்து மூட்டு எப்படி இருக்கணும், மேலுள்ள கல்லுக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னா நடுப்புள்ளியாக இருக்கணும். ஓகே, அப்ப நாங்க என்ன செய்வோம் சொன்னா இந்த ரெண்டு கல்லை வரைஞ்சிட்டு இந்த ரெண்டு கல்லுக்கு இடையில ஒரு நிலைக்குத்து மூட்டு வர மாதிரி வரைஞ்சிட்டோம் சொன்னா இந்த ரெண்டாவது வரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நீங்க இந்த இடத்துல, நான் இப்ப சும்மா வரைஞ்சு காட்டுறேன் இந்த இடத்துல, இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இன்னொரு ஹெடரை இப்படி வைக்கிறதா கட் பண்ண பண்ணுவோம். இங்க பாருங்க நான் வரைகிற கலர் விளங்குதானே, ரைட். இங்க இன்னொரு ஹெடரை வைக்கிறதா கட் பண்ண பண்ணீங்கன்னு சொன்னா இங்க நான் என்ன வைக்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்னா, குயின் க்ளோசரை விட சின்ன துண்டு ஒண்ணு வைக்க வேண்டி வரும். அப்ப குயின் க்ளோசர் தான் நமக்குள்ள முடிப்பு முறைகள்ல ஒண்ணு. குயின் க்ளோசரை விட, அதாவது குயின் க்ளோசர்ங்கிறதே சின்னதுதான், அதாவது ஒரு செங்கல் இருக்குன்னு சொன்னா, அப்படி ஒரு செங்கல் இருக்குன்னு சொன்னா இந்த செங்கலை என்ன செய்ய போறோம்னு சொன்னா குயின் க்ளோசர்ல, ரைட், செங்கல் என்ன செய்ய போறோம் சொன்னா இப்படி கட் பண்ண போறோம், அதாவது இப்படி நடுவுல கட் பண்ண போறோம். ஏன்னா நடுவுல கட் பண்ணி இருக்க போறோம். இதை விட இந்த செங்கலை சின்னதா நீங்க கட் பண்ணுவீங்களா இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா செங்கலோட வலிமை வந்து இன்னும் மிக குறைஞ்சு போயிடும். சோ நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த குயின் க்ளோசரை இங்க வைக்காம நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு செங்கல்ல என்ன செய்ய போறோம், இப்படி ஒரு செங்கல் எடுத்து அதை வந்து கால்வாசிக்கு கட் பண்ணி அகற்றிட போறோம், ரைட். ஓகே, கொஞ்சம் இருங்க. ஒரு செங்கல் எடுத்து நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா கால்வாசிக்கு அகற்றிட போறோம். இந்த கால்வாசிக்கு என்ன செய்ய போறோம் சொன்னா செங்கலை அகற்றிட்டு இந்த துண்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ண போறோம். அந்த பாருங்க இப்ப கலர் பண்ற துண்டு இருக்கு தானே, அந்த துண்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ண போறோம். அப்ப இல்ல நான் அழிச்ச பிறகு அது எப்படி வரும்னு சொன்னா, இந்த இடத்த அழிக்கிறேன். ஓகே, அப்ப செங்கல் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வரப்போகுது, ரைட். அப்ப இதை வந்து நாங்க சொல்லுவோம் த்ரீ குவார்ட்டர் பெட். அப்ப இந்த செங்கல் என்ன செய்ய போறோம் சொன்னா இப்படி நாங்க யூஸ் பண்ண போறோம். அப்ப த்ரீ குவார்ட்டர் பெட்டை ரெண்டு எடுத்தீங்கன்னு சொன்னா இது செங்கலினுடைய அகலம் இருக்குதானே, இந்த செங்கலினுடைய அகலம் இருக்குதானே, இந்த ரெண்டு அகலங்கள் சேர்ந்தா ரெண்டு அகலங்களும் ஒரு சாந்து மூட்டும். பாருங்க நடுவுல ஒரு இங்க ஒரு ரெட் கலரா காட்டியிருக்கிறது சாந்து மூட்டு. இந்த ரெண்டு அகலங்களும் சாந்து மூட்டுகளும் சேர்ந்தா இந்த செங்கலினுடைய நீளத்துக்கும் சமனாக வந்துடும், வலிமை வந்து குறையாமலும் இருக்கும். ஆகவே நாங்க எப்படி கட்ட போறோம் சொன்னா இந்த வரி இப்படி கட்டிக்கிட்டு வரோம்னு சொன்னா இந்த வரி வந்து தலைக்கல்லை இந்த பக்கம் கட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா த்ரீ குவார்ட்டர் பெட்ல வைக்கும்போது அதனுடைய தலைக்கல்லை அதற்கு என்ன செய்யணும், தொண்ணூறு பாகை திருப்பி வைக்கணும். எப்படி வைக்கணும்னு சொன்னா தொண்ணூறு பாகை திருப்பி வைக்கணும். இது வந்து நீங்க விளங்கிக்கணும் கொஞ்சம், இப்ப இது டக்குன்னு என்ன செய்யாதுன்னு சொன்னா புரியாது உங்களுக்கு. இந்த படம் வந்து திருப்பி 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 நீங்க பாக்கணும், சரிதானே? இந்த ஜங்ஷன்ஸ் வந்து இப்ப பாஸ் மார்க் டக்குன்னு கட்டிடுவாங்க. எப்படி டக்குன்னு கட்டுவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கட்டி கட்டி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டக்குன்னு த்ரீ குவார்ட்டர் பெட் ஒன்று வெட்டி கட்டிடுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம், நாங்கள் பாஸ் வேலையும் செய்யலை, சரிதானே? நாங்கள் அந்த ஜங்ஷன்ஸ் சம்மந்தமாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு டக்குன்னு பிடிச்சிக்க இல்லாது. அப்போ நாங்கள் ப்ராக்டிக்கல் டைமில் இதை நீங்கள் பிடிச்சிருவீங்க. இப்போ ப்ராக்டிக்கல் டைமில் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் இந்த கட்களை வந்து இந்த டிசைன்ஸில் வந்து அடுக்குவீங்க. அப்போ அடுக்கும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியா வரும். அப்போ அடுக்கி பார்க்கும்போது தான் நமக்கு ஐடியா வந்து நமக்கு விளங்கும். அப்போ நேற்று மூன்று லிங்க் போட்டிருந்தேன், அந்த லிங்கை நீங்கள் கிளியராக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் ஐடியா வந்திருக்கும். அப்போ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்ல சர்ச் பண்ணுங்கள், ஹெடர் பொண்ட் டி ஜங்ஷன், ஹெடர் பொண்ட் எல் ஜங்ஷன், அதே மாதிரி ஸ்ட்ரெச்சர் பொண்ட் டி ஜங்ஷன், ஸ்ட்ரெச்சர் பொண்ட் எல் ஜங்ஷன் இப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொன்றினுடைய எல் ஜங்ஷன் டி ஜங்ஷன் யூடியூப்ல அடிச்சு சர்ச் பண்ணுங்க. கட்டுமான முறைகள் வந்து அனிமேஷனோட கிளியரா இருக்கு, அதை ஒருத்தரம் பாருங்க. ஆனா கட்டாயம் இதை வரைய தெரிஞ்சிருக்கணும். அப்ப திருப்பியும் சொல்றேன், முதலாவது ஹெடர் பொண்ட் வந்து நீங்க இந்த பக்கம் திருப்பி அடுக்கிக்கிட்டு வருவீங்களாக இருந்தால், இந்த பக்கம் திருப்பி அடுக்கிக்கிட்டு வருவீங்களா இருந்தா த்ரீ குவார்ட்டர் பெட் எடுத்து இங்கிட்ட எடுக்கணும், சரிதானே? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இப்படி அடுக்கியிருப்பீங்க, இந்த பக்கம் இது இப்படி அடிக்கிருப்பீங்க, ஏன்னா இந்த பக்கம் இதை இப்படி அடிக்கிட்டு வரீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இன்னொரு சின்ன கல் வச்சிங்கன்னு சொன்னா இந்த கல் வெளியே வந்துடும், சரிதானே? அப்ப குயின் க்ளோசரை நாங்க என்ன செய்யலாது, இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, நமக்கு வைக்க முடியாது. அப்ப குயின் க்ளோசர் வைக்க இயலாதனால சொல்லுங்க சார், படத்துல பலன் இருக்கு
என்ன பிள ஒண்ணு மூணு ஆறு அந்த வரி சார், அது ஒண்ணு மூணு அஞ்சு தினசர் வரும் அந்த மெத்தட்ல வரும் வரி கிட்டுள்ள சார் டீல. ஒன்னு மூணு ரைட் ரைட் அது ஓகே ஓகே அது ஒண்ணு மூணு அஞ்சு தான் இல்ல இல்ல அவங்க அதை பிழையத இதுல ஒண்ணு மூணு அஞ்சு தான் வரணும் இந்த இடத்துல. ஓகே ஓகே சரியா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெடர் போண்ட் இங்கிட்டு திரும்பி இருக்கும் போது அடுத்த ஹெடர் போண்ட் இங்கிட்டு திரும்பி இருக்கும். சுவர்ட வெளியில பக்கம் பார்க்கும்போது ஹெடர் போண்டாவே தான் இருக்கணும். சோ இந்த இடத்துல வரக்கூடிய இடத்துல ஆகவே இந்த கல்லை நாங்க என்ன செய்வோம் சொன்னா முக்கால்வாசியா வெட்டிட்டு சரிதானே இந்த பக்கம் திருப்பி வைப்போம். அப்ப இந்த பக்கம் முக்கால்வாசியா திருப்பி இந்த பக்கம் வைக்கிறோம் சொன்னா அடுத்த வரியில இந்த கல்லை என்ன செய்யணும் இந்த பக்கம் திருப்பி வைக்கணும் சரிதானே. இப்படியே ஒவ்வொரு வரிகளா நாங்க என்ன செஞ்சுட்டு போவோம் சொன்னா வச்சுக்கிட்டு போவோம். அப்ப இதைத்தான் நாங்க ஹெடர் போண்ட்ல என்னங்க எல் ஜங்ஷன் கட்டுற மெத்தட் சரிதானே. அப்ப அதே மாதிரி டி ஜங்ஷன் கட்டுற மெத்தட் வந்து அடுத்து பார்ப்போம் சரிதானே. ஓகே அப்ப இந்த படத்துல எதை வரையணும், ஃபர்ஸ்ட் இதை வரையணும், அடுத்தது ரெண்டாவது இதை வரையணும், மூன்றாவது இதை வரையணும் சரிதானே. அப்ப ரெண்டு நாலு ஆறாவது வரிகள், இது ஒன்று மூன்று ஐந்தாவது வரிகள், இதுல வந்து ஒன்னு மூணு ஐந்தாவது வரிகள் இருக்கும், இதுல ரெண்டு நாலு ஆறாவது வரிகள் இருக்கும். இதை வந்து ஒரு சுவர், சுவர் எப்படி இருக்குதோ அதை பாக்குற வியூ. இது வந்து அந்த சுவரை த்ரீ டில பாக்குற வியூவா இருக்கும் சரியா, அந்த சுவரை வந்து த்ரீ டில பாக்குற வியூவா இருக்கும். சோ இதை வரைஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் ஓகே சரிதானே. ரைட், இதுக்கும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் டைம் தரேன், கொஞ்சம் வேகமா வரைங்க, நேர் நேரா வரையணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம், இது அப்படியே நீட்டி பாத்தீங்களா இருந்தா, இது அப்படியே நீட்டி பாத்தீங்களா இருந்தா இதனுடைய நடுப்புள்ளிக்கு வரும் விளங்குதா. ஏன் அப்படியே நீட்டி பார்ப்பீங்களா இருந்தா இதனுடைய நடுப்புள்ளிக்கு வரும். அப்படி நடுப்புள்ளிக்கு வந்தா தான் சாந்து மூட்டு என்ன செய்யும் நடுவுல வரும். அப்ப அதுக்காகத்தான் இப்படி கணக்கா வரைகிறது. அப்படி நீங்க இந்த இந்த ஸ்டாண்டர்ட் படி நீங்க எக்ஸாம் பேப்பர்ல வரையல அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள மார்க்ஸ் வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னா வராது. அப்ப மூட்டுக்கள் சரியா நடுவுல வர மாதிரி செட் பண்ணி வரையணும் அப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கு. நீங்க பேப்பர்ல வரும்போது அழகா வரையங்க. அடுத்தது போவோம் ஆங்கில கட்டுமானம் சரியா. அப்ப நேரிய கட்டுமானம் எப்படி இருக்குன்னு சொல்லி நேத்து பார்த்தோம். ஒரு ஆங்கில கட்டுமானத்துல முதல்ல நீடிசை வரி வரும், அடுத்தது தலைக்கல் வரி வரும், அடுத்தது நீடிசை வரும், அடுத்தது தலைக்கல் வரி வரும். அப்ப போக போக பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்னா கஷ்டமாக்கிட்டு தான் போகுது சரிதானே. ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா ஆங்கில கட்டுமானம் ஒண்ணு என்ன செய்ய போறோம் சொன்னா பார்க்க போறோம். இந்த ஆங்கில கட்டுமானத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அப்ப நான் ஃபர்ஸ்டா வரைஞ்சு காட்டுறேன். வரைகிற மெத்தட் உங்களுக்கு தெரிய தானே வேணும், அதனால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா வரைஞ்சு காட்டுறேன். ரைட், அப்ப இங்கிலீஷ் பாண்ட், இங்கிலீஷ் பாண்ட். ஸோ இங்கிலீஷ் பாண்ட்ல எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா முதல்ல நீடிசை வரி இருக்கும், அடுத்து முதல்ல நீடிசை வரி, அடுத்தது தலைக்கல் வரி. அப்ப இந்த தலைக்கல் வரி எங்கன்னு ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல முதல் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த தலைக்கல் இங்க என்ன சென்டர்ல இருக்கும், அடுத்த தலைக்கல் சரியா அடுத்த இதுக்கு வந்துடும், அடுத்தது இங்க என்ன சென்டர்ல இருக்கும் சரிதானே. அப்ப நான் வரைகிறது கொஞ்சம் சின்னதாக்கிட்டே போதேனா ஓகே. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உள்ள முக்கியமான விஷயம் என்னதுன்னு சொன்னா பாருங்க, இதுவிட்டு சென்டரும் இதுவிட்டு சென்டரும் நேரா இருக்கணும். அதே மாதிரி அடுத்த கல்லூட்டு சென்டர் வந்து சாந்து மூட்டுக்கு நேரா இருக்கணும், இந்த கல்லூட்டு சென்டர் சாந்து மூட்டுக்கு நேரா இருக்கணும், இந்த கல்லூட்டு சென்டர் இந்த கல்லூட்டு சென்டருக்கு, இந்த கல்லூட்டு சென்டரும் இந்த கல்லூட்டு சென்டரும் பொருந்தணும். அப்ப அடுத்தது சாந்து மூட்டுக்கு நேரா. அப்ப இது இங்கே வரக்கூடியது எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த கல்லினுடைய சென்டர், இந்த கல்லூட்டு சென்டர், இந்த சென்டரும் இந்த சென்டர் மையமும் இதுவும் இதுவும் பொருந்தும். ஓகே அப்ப இப்படிதான் வரைஞ்சிக்கிட்டு போவோம். ஓகே அப்ப இப்படி வரைஞ்சிக்கிட்டு போகும்போது இதுதான் சுவர் மூளை அப்படின்னு சொல்லி நாங்க சும்மா பார்ப்போம். இப்ப சுவர் மூளை இல்ல, இது இப்படி வருமாக இருந்தால் சரிதானே. இந்த பக்கம் என்ன பொண்டுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் இந்த இடத்துல என்ன தெரியுது, தலைக்கல் தெரியுது, இங்கிட்ட என்ன தெரியுது நீடிசை தெரியுது, இங்கிட்ட ஸ்ட்ரெச் நாங்க அடிக்கிட்டு போயிடுவோம் நான் சொல்றது விளங்குதா. அப்ப இந்த பக்கம், அப்ப இந்த சுவரை பார்க்கும்போது ஒரு பக்கம் தலைக்கல்லா தெரிஞ்சது, மத்த பக்கம் நீடிசைக்கல்லா தெரியும். இப்ப பாருங்க இந்த பக்கம் நீடிசைக்கல்லா தெரியும், இங்கிட்டு இருந்து பார்க்கும்போது என்னவா தெரியும், தலைக்கல்லா தான் தெரியும் இந்த சுவர் சரியா. இந்த பக்கம் நீடிசைக்கல்லா தெரியும், இங்கிட்டு இருந்து பார்க்கும்போது தலைக்கல்லா தான் தெரியும் சரியா. இப்ப நாங்க இந்த டியூட்டுக்கு போவோம். ஓகே ரைட்,
அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இங்கிலீஷ் பாண்ட் சரிதானே, அப்ப இது இல்ல இதுதான் இங்கிலீஷ் பாண்ட் சரிதானே, இதுதான் இங்கிலீஷ் பாண்ட். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது என்ன தெரியுதுன்னு சொன்னா தலைக்கல் தெரியுது, சாரி நீடிசை தெரியுது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன செய்யுதுன்னு தெரியும், நீடிசை தெரியுது, இதுல ஃபுல்லா நீடிசை தெரியுது தெரியுது, இதுல தலைக்கல் தெரியுது, இதுல நீடிசை தெரியுது, இப்படி மாறி மாறி தெரிஞ்சுக்கிட்டு போகுது சரிதானே. ஓகே, இப்ப அப்ப முதலாவது வரியதான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இங்க வரைய போறோம் சரிதானே. அப்ப கோஸ் ஏவை வந்து நான் வரைய போறேன், அப்ப கோஸ் ஏங்கிறது இது. அப்ப முதலாவது பாருங்க நீடிசை முகம் தெரியற மாதிரி வரையப்பட்டிருக்கு, முதலாவது வந்து நீடிசை முகம் தெரியற மாதிரி என்ன செஞ்சிருக்கோம், இந்த பக்கம் வரைஞ்சிருக்கோம். அப்ப இங்கிட்டு நீடிசை முகம் தெரிஞ்சாருந்தா இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது, அதாவது இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது என்ன முகம் தெரியும், தலைக்கல் முகம் தெரியும். இப்ப அடுத்துள்ள தலைக்கல்ல நாங்க இந்த தலைக்கல்ல இந்த தலைக்கல்ல வைக்கும் போது நமக்கு என்ன நடந்துரும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்த நான் என்ன செய்யறேன்னு சொன்னா தனியா வரைஞ்சி விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு இந்த போர்டுல சரிதானே. ஓகே, இப்படி வருது. இது வந்து நான் என்ன இந்த இடத்துல என்ன வரைஞ்சிருக்கேன்னு சொன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் வரைஞ்சிருக்கேன். சோ இப்போ ஒரு பிளான், முதலாவது பிளானை வரைஞ்சு காட்ட போறேன். ஓகே ரைட், அப்ப முதலாவது நீ டிசை முகம் வரைகிறேன். ரைட், அப்ப ஒன்னு வரையிலாது ரெண்டு ரெண்டு கற்கள் வந்து எப்படி இருக்கும் சொன்னா பேரலலா இருக்கும், சமாந்தரமாக என்ன செஞ்சிருக்கும் சொன்னா ரெண்டு கற்கள் இதுல இருக்கும். ரைட், அப்ப இந்த இடத்துல அடுத்த கல்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா வரைய போறேன். எல்லாமே ஒரே அளவா இருக்கு, நான் வரையும் போது சின்ன சின்ன வித்தியாசம் வருது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, அப்ப சுவர் வந்து இப்படி சரிதானே, இப்படி எல் மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல இப்படி கல்லை நாங்க வைக்க இயலாது. பாருங்க இந்த இடத்துல நான் கோடு போட்டு காட்டுற இடத்துல வச்ச கல் வந்து பில. அப்ப என்ன காரணத்தினால பிலன்னு சொல்லி பார்ப்போம் சரிதானே. இப்ப பாருங்க இந்த இடத்துல பாருங்க நான் வயலட் கலரா மார்க் பண்றேன், இந்த சுவர் வந்து இப்படி இந்த இடத்துல ரெண்டா உடையுது, இந்த சுவர் பாருங்க இந்த இடத்துல ரெண்டா உடையுது. ரெண்டா உடையுதுன்னு சொன்னா விசை பிரிந்து செல்லும் பிரதேசம் படிச்சிருக்கோம் தானே, இப்படித்தான் கீழேதான் விசை பிரிஞ்சு போவோம், இப்படியே பிரிஞ்சு போவோம். அப்படி பிரிஞ்சு போகும்போது இந்த மூலையில உள்ள விசையால இந்த பக்கம் பிரிஞ்சு போக இயலாது, ஏன்னு சொன்னா இந்த இடத்துல சுவர் வந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அப்ப இந்த சுவர் ரெண்டாக பிரியாம இருக்கணும்னு சொன்னா இந்த கல் இருக்குதான் இந்த இங்கே மார்க் பண்ற கல் வந்து உள்ளுக்கு இப்படி தள்ளப்பட்டு வரணும். அப்ப உள்ளுக்கு தள்ளப்பட்டு வரணும்னு சொன்னா என்ன டெக்னிக்கை செய்யலாம் அப்படிங்கறதான் இப்ப பார்க்க போறோம் சரியா. அப்ப சுவர் பிரியாம இருக்கணும்னா நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இதை மட்டும் அழிக்கிறேன். ஓகே ரைட், அப்ப நான் இந்த கல்லை வரைகிறேன், இங்க கல்ல இந்த கல்ல அழிப்பட்ட கல்ல நான் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப சின்ன குயின் க்ளோசர் ஒன்னு வரைகிறேன். இந்த இடத்துல என்ன வரைய போறேன்னு சொன்னா ஒரு குயின் க்ளோசரை வரைய போறேன். ஓகே, அப்ப இங்க குயின் க்ளோஸ வரைஞ்ச பிறகு இங்கே இப்ப ஒரு முழுக்கல்ல வச்சம் சொன்னா, இந்த இடத்துல ஒரு முழுக்கல்ல வச்சம் சொன்னா என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா, ஓகே கொஞ்சம் இருங்க. குயின் க்ளோசர் கணக்கா சின்னதா, இன்னும் சின்னதா வந்திருக்கணும் குயின் க்ளோசர். சரி, அந்த கல்லுல அறவாசியா கணக்கா வரணும். ஓகே, குயின் க்ளோசர் இப்படிதான் வரும். ஓகே, அப்ப அடுத்த கல்லை நாங்க வரையும் போது அடுத்த கல் எங்க வந்துரும் சொன்னா இந்த கல்லுட்டு அரைவாசியில வரும். அப்ப அடுத்த கல் இந்த கல்லுட்டு அரைவாசியில வரும், அடுத்த கல் இந்த இடத்துல அரைவாசியில வரும். ஓகே, அப்ப இப்ப பார்க்கும்போது இந்த சுவர் பாருங்க, இந்த கல் வந்து இந்த கல் வந்து உள்ளுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல சுவர் வந்து பிரியல, சுவர் வந்து பிரியல, முத பாருங்க சுவர் வந்து பிரிஞ்சிருச்சு, இப்ப வந்து சுவர் பிரியல. அப்ப முதல்ல உள்ள படத்தை நாங்க இந்த சைட்ல காட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். முதல்ல உள்ள படத்தை நாங்க
ஓகே. அப்ப இந்த இடத்துல பாருங்க, சுவர் இந்த இடத்துல பிரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பாருங்க, சுவர் பிரியல. ஏன் பிரியல அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த இடத்துல சுவர் பிரியலன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கல் இருக்கு தானே, இந்த கல் வந்து கீழ் நோக்கி வந்துருச்சு. அப்ப கீழ் நோக்கி வந்தோம்னா சுவர் பிரியறதுக்கான வாய்ப்பு. இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காட்டுற இடத்துல சுவர் வந்து வெடிக்கும். இப்படி கட்டினீங்கன்னா சுவர் வெடிக்கும். இந்த மெத்தட்ல கட்டும் போது சுவர் என்ன செய்யாதுன்னு சொன்னா வெடிக்காது. எத்தனை பேர்த்துக்கு இது கிளியரா விளங்குனுச்சு? ஓகே. அப்ப இந்த கல்லுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கலர் பண்ணணும். ஏன் கலர் பண்ணணும்னு சொன்னா, இது வெட்டி யூஸ் பண்ண கல்லு, அதனால அதை கலர் பண்ணணும். இதுக்கு நாங்க பெயர் சொல்லுவோம் குயின் க்ளோசர். இதுக்கு பெயர் சொல்லுவோம் குயின் க்ளோசர். ஓகே, இதுக்கு நாங்க என்ன பெயர் சொல்லுவோம்னு சொன்னால் குயின் க்ளோசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இதுல குயின் க்ளோசர் இல்லாதனால, குயின் க்ளோசர் வைக்காட்டி இந்த சுவர் வந்து என்ன செய்யும் சொன்னா ரெண்டா வெடிக்க பாக்கும். இந்த சுவர் வந்து சில வேலைகள்ல வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மூளையில இப்படி சைட்ல வெடிக்கும், வெடிக்கிறத பாத்துருப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, விசை பிரிந்து போற மாதிரி நீங்க சுவரை செட் பண்ணி கட்டல அப்படிங்கறதுதான் அதுல உள்ள மீனிங். அப்படி கட்டலன்னு சொன்னா, அதாவது கல்லை லாக் பண்ணி வைக்கணும். அதாவது நம்ம இனி நம்ம பாஸ் மாதிரி பேசுறதுன்னு சொன்னா, கல்ல வந்து என்ன செய்யும் சொன்னா லாக் பண்ணி வைக்கணும். அப்ப கல் பாருங்க, இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, லாக் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. கல் வந்து இந்த இடத்துல உள்ள கல் வந்து, கவனிங்க ஸ்பாட்லைட்ல காட்டுற இந்த இடத்துல உள்ள கல் வந்து லாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உள்ள கல் வந்து லாக் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே கல் வந்து லாக் பண்ணப்படல. அப்ப லாக் பண்ணப்படாட்டி விசை வந்து என்ன செய்யாது, பிரிஞ்சு போகாது. ஆகவே இதுக்கான முழுமையான விளக்கம் தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. அப்ப இத வரைய தேவையில்ல பாருங்க, நீங்க இதை வரைய தேவையில்லை, இந்த பக்கத்தை வரைய தேவையில்லை, இதையும் வரைய தேவையில்லை. முதலாவது படம் இதை வரைங்க, ரெண்டாவது இதை வரைங்க, மூன்றாவது இதை வரைங்க. சரியா? அப்ப எப்படி வரையணும்னு சொன்னா, முதலாவது இதை வரை. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க இதை விளங்கப்படுத்துறேன். முதலாவது நீடிசை வரி தானே இருக்கு. சோ இந்த பக்கம் பாருங்க, முதலாவது நீடிசை வரி வருது. அப்ப நீடிசை வரி, அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிழை என்னதுன்னு சொன்னா, இந்த குயின் க்ளோசரை கலர் பண்ணி காட்டல, அது பிழை. அப்ப அதனால இந்த குயின் க்ளோசரை நீங்க என்ன செய்யணும், நீங்க வரைகிற பென்சிலால இதை கலர் பண்ணி காட்டணும். சரியா? குயின் க்ளோசர் இருக்கிறனால ஏற்படக்கூடிய நன்மை என்னதுன்னு சொன்னா, சரிதானே, நீங்க நோட்ல வேணா எழுதிக்கொள்ளுங்க. இதுல குயின் க்ளோசர் இருக்கிறனால ஏற்படக்கூடிய நன்மை, சாந்து மூட்டுக்கள் நிலைக்குத்தாக நேராக வராது. சரியா? அப்ப கீழே இந்த ஸ்ட்ரெச்சர், சாரி இங்கிலீஷ் பொண்டுல கீழே ஒரு குறிப்பை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். ரைட், இங்கு ராணி முடிப்புகள் எல் சந்தியில் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு ராணி முடிப்புகள் எல் சந்தியில் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு ராணி முடிப்புகள் எல் சந்தியில் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் காரணமாக இங்கு ராணி முடிப்புகள் எல் சந்தியில் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் காரணமாக நிலைக்குத்து சாந்து மூட்டுக்கள் நேராக வருவதில்லை. நிலைக்குத்து சாந்து மூட்டுக்கள் நேராக வருவதில்லை. நிலைக்குத்து சாந்து மூட்டுக்கள் நேராக வருவதில்லை. இதன் காரணமாக சுமை பிரிந்து செல்லும். இதன் காரணமாக சுமை பிரிந்து செல்லும் வாய்ப்பு அதிகம். இதன் காரணமாக சுமை பிரிந்து செல்லும் வாய்ப்பு அதிகம். இதன் காரணமாக சுமை பிரிந்து செல்லும் வாய்ப்பு அதிகம். எனவே சுவர் வெடிக்காது. எனவே சுவர் வெடிக்கும். அப்ப இந்த படத்தை வரைஞ்சீங்கன்னா சரி. இப்ப நான் காட்டின எல்லாத்தையுமே இதுல வரைய தேவையில்ல. மூன்று படங்களை மாத்திரம் நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா சரி. தேவையா இருந்தா ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆனா கிளாஸ் முடிகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வரைஞ்சிடணும். இப்ப அடுத்ததுக்கு போமா? இதை பாத்துக்கிட்டீங்க தானே, அடுத்ததுக்கு போமா? ஃபிளமிஸ் கட்டுமானம். சரிதானே? ஃபிளமிஸ் கட்டுமானம். இப்ப ஃபிளமிஸ் கட்டுமானத்துல உங்களுக்கு தெரியும். அப்ப ஃபிளமிஸ் கட்டுமானத்துல முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா, ஓகே இந்த பாருங்க, இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு இது மூன்றும். சரியா? முதல் முதல்ல இருக்கிற மூன்று பகுதிகளும் இது இது இது. ஓகே ரைட். கட்டுமானத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுலயும் குயின் க்ளோசர் ஒன்று யூஸ் பண்ணுவோம். குயின் க்ளோசர் யூஸ் பண்ணாட்டி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது வந்து உங்களுக்கு பாடத்துல ஒன் பிரிக் மட்டும்தான் பாடத்துல இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக என்னது டூ பிரிக் அதெல்லாம் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு பிரிக் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா சேர்த்து போட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு பாடம் இருக்கு. சோ இதுல நாங்க டிஸ்கஷனுக்கு போவோம். சரிதானே? ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க பார்க்க போறது என்னதுன்னு சொன்னா ஃபிளமிஷ் பாண்ட். ஃபிளமிஷ்
ஃப்ளமிஷ். ஓகே, அப்ப ஃப்ளமிஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு கல் நீடிசையா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு கல் தலைக்கல்லா இருக்கும். திருப்பி ஒரு கல் நீடிசையா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு கல் எப்படி இருக்குன்னு சொன்னா தலைக்கல்லா இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப இந்த சுவர் முடியறப்ப இது என்ன நடக்கும் அப்படிங்கறத பாப்போம். அப்ப இதுல பாருங்க, இது நீடிசை இது தலை, இது நீடிசை இது தலை, இது நீடிசை இது தலை, இது நீடிசை. சரிதானே? 1, 3, 5 கோசஸ் அப்படின்னு காட்டியிருக்காங்க. சோ இந்த வரிகளை தான் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அப்ப நாங்க இங்க உண்மையா நமக்கு ஒரு நீடிசைக்கல் தெரிஞ்சாலும் உள்ளுக்கு சமாந்தரமாக ரெண்டு நீடிசைக்கல் தான் இருக்கும். இது நேத்து நாங்க என்ன செஞ்சோம் சொன்னா படிச்சோம், ஒரு நீடிசை இருந்தாலும் சமாந்தரமாக எத்தனை நீடிசை வரி இருக்கும்னு சொன்னா ரெண்டு நீடிசை வரி இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும்? அடுத்து தலைக்கல், அடுத்து நீடிசை, அடுத்து தலைக்கல், அடுத்து நீடிசை, அடுத்து தலைக்கல். இப்ப இந்த இடத்துல சரியா நீடிசை இந்த இடத்துல ரெண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி வைப்போம். சரியா ரெண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி சும்மா நான் இந்த இடத்துல வரைஞ்சு காட்டுறேன், ஒரு அனோட்டஸ்ல நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். அப்ப இந்த இடத்துல ரெண்டு நீடிசை வச்சுட்டாங்கன்னு சொன்னா நீடிசை வந்துடும் இப்படி, அந்த குயின் க்ளோசர் இல்லங்கிறத நினைச்சுக்கீங்க. வந்துருச்சுன்னு சொன்னா சாந்து மூட்டு இப்படி நேரா வந்துடும். சாந்து மூட்டு என்ன செஞ்சிடும் பாருங்க, அந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணி காட்டுறேன். சாந்து மூட்டு இப்படி நேரா வந்துடும். சாந்து மூட்டு நேரா வந்தோடனே இந்த சுவர் வேற, இந்த சுவர் வேறையா பிரியும். இப்ப அப்ப சுவர் பிரிஞ்சோடனே என்ன செய்ய பார்க்கும், என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்க. சுவர் பிரிஞ்சா என்ன பிரச்சனை வரும்? வெடிப்பு உள்ளாவும் சார். ஓகே, வெடிப்பு ஏற்படும். ஆகவே சுவர் பிரியாம இருக்கணும்னு சொன்னா இந்த சாந்து மூட்டு வந்து இப்படி நேரா வர இயலாது. இங்க நான் மார்க் பண்ணி காட்டுற மாதிரி பாருங்க, நீல கலர்ல மார்க் பண்ணி காட்டுற மாதிரி வர இயலாது, நேரா வர இயலாது. அப்ப சாந்து மூட்டு நேரா வராம இருக்கணும்னு சொன்னா இந்த இடத்துல சமாந்தரமா இன்னொரு கல்ல வச்சீங்கன்னா சாந்து மூட்டு நேரா வந்துடும். சரிதானே? நான் சொல்றது விளங்குது தானே? இந்த இடத்துல சமாந்தரமா இன்னொரு கல் வச்சிங்கன்னா சாந்து மூட்டு நேரா வந்துடும். அப்ப நேரா வராம இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்த கற்களை உடைச்சு ஒரு குயின் க்ளோசரை வைப்போம். அப்ப குயின் க்ளோசரை வச்சிங்கன்னு சொன்னா பாருங்க, இந்த மேல காணப்படுற ரெண்டு கல் வந்து உள்ளுக்கு வந்துருச்சு. அப்ப உள்ளுக்கு வந்தோடனே சாந்து மூட்டு வந்து இப்ப என்ன சுவர் வந்து ரெண்டா பிரியாம இருக்கு. சோ சுவர் வெடிக்காது. சரிதானே? அப்ப அதே மாதிரி தான் இதுவும். அப்ப ரெண்டாவது வரி வரையும் போது, ரெண்டாவது வரி வரையும் போது இதே மாத்தி வரையும். இங்க என்ன பாருங்க, ஸ்ட்ரெச்சர்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஹெடர்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்ப ஹெடர் ஸ்ட்ரெச்சர், ஹெடர் ஸ்ட்ரெச்சர், ஹெடர் ஸ்ட்ரெச்சர். அடுத்தது என்ன வரும்? இங்கிட்டு வந்து ஸ்ட்ரெச்சர் தானே இருக்கு. சோ இங்க ஒரு குயின் க்ளோசர் ஒன்று வரும். அப்ப இதுதான் இதுக்கான படம். சரிதானே? ஓகே. அப்ப இதையும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப வரையணும். அப்ப இத வரைஞ்சுக்கொள்ளுங்க, மேல உள்ளது ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சோ இதை வரைஞ்சுக்கொள்ளுங்க, இதை வரைங்க. இப்ப ஏதாச்சும் டவுட்ஸ், இப்ப இன்னைக்கு நாங்க ஃபுல்லா எல் ஜங்ஷன் ஃபுல்லா படிச்சிட்டோம். அப்ப இன்னைக்கு எல் ஜங்ஷன்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஃப்ளமிஷ் பொண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ளமிஷ் பொண்டுல எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒரு ஹெடர், ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒரு ஹெடர், இப்படிதான் மாறி மாறி இருக்கும். இது வந்து அழகுக்காக கட்டப்படுற ஒரு அலங்கார கட்டுமானம். இதனுடைய வலிமை வந்து குறைவு. சரிதானே? அப்ப இதை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதனுடைய மேலுள்ள வரிகளை வந்து, அதாவது எல் மூளை வந்து எப்படி இருக்குங்கிறதான் நாங்க வரைய போறோம். அப்ப இந்த ஸ்ட்ரெச்சர் வந்து வரைய போறோம். அப்ப ஸ்ட்ரெச்சர் கல் வரையும் போது ஸ்ட்ரெச்சர் வந்து ஒண்ணு வைக்கலாது, உங்களுக்கு தெரியும். அதாவது நீடிசை கல் வந்து ஒண்ணு வைக்கலாது. ரெண்டு வச்சாதான் என்ன இருக்குன்னு சொன்னா இந்த கல் விட்டு நீளத்துக்கு சமனா வரும். சரிதானே? ஆகவே முதலாவது நீடிசை, அடுத்தது தலை, அடுத்தது நீடிசை, அடுத்தது தலை, அடுத்தது நீடிசை, அடுத்தது தலை, அடுத்தது நீடிசை. அப்ப இந்த நீடிசையில வந்து முடிகிற இடத்துல நாங்க ரெண்டு நீடிசைய சமாந்தரமா வைக்கலாது. அப்படி வைப்பீங்களா இருந்தா என்ன செஞ்சிடும் சொன்னா அந்த சாந்து மூட்டு நேரா வந்துடும். கவனிங்க, அந்த சாந்து மூட்டு இப்படி நேரா வரும். இப்படி நேரா வந்துச்சுன்னு சொன்னா சுவர் ரெண்டா வெடிக்கும். இளங்கனிச்சா? அப்ப இந்த சாந்து மூட்டு நேரா வராம இந்த கற்களை லக் பண்றதுக்காக இந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கல்லை வெட்டி குயின் க்ளோசர் ஒன்னு வைப்போம். அப்ப குயின் க்ளோசர் ஒன்னு வச்சிங்கன்னு சொன்னா சாந்து மூட்டு நேரா வராது, அதாவது ஜாயிண்ட்ஸ் வந்து நேரா வராது. ஜாயிண்ட்ஸ் நேரா வராதனால இது பகுதி வந்து என்ன செய்யும் சொன்னா உள்நோக்கி தள்ளி போகுது. இந்த பகுதி உள்நோக்கி தள்ளி போகுது. இந்த பகுதி உள்நோக்கி தள்ளி போறதுனால சுவர் வந்து உள்ளுக்கு லாக் ஆகுது. ஆகவே விசை இலகுவாக பிரிந்து செல்லும். அதன் காரணமாக சுவர் வந்து வெடிக்காது. அப்ப அதே மாதிரிதான் இதுவும். அப்ப இந்த இடத்துல இங்கே ஒரு குயின் க்ளோசர் வச்சிருக்காங்க. அதைத்தான் யாராச்சும் கேட்பீங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் யாரும் கேட்கல. ஏன் இந்த இடத்துல குயின் க்ளோசர் வச்சிருக்காங்கன்னு சொன்னா இது ஒரு சுவர் முடிப்பு. அப்ப சுவரை முடிச்சிருக்காங்க இந்த இடத்துல. சரியா? சுவர் முடிப்புக்கான குயின் க்ளோசர். இது வந்து எது? எல் சந்திக்கான குயின் க்ளோசர். நான் சொல்றது விளங்கினுச்சா? சுவர் முடிப்புக்கான குயின் க்ளோசர் தான் இது. இது வந்து எல் சந்திக்கான குயின் க்ளோசர். அப்ப அதே மெத்தட் தான் இங்கிட்டும். சரிதானே? இங்கிட்டு குயின் க்ளோசரை இந்த பக்கம் திருப்பி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இங்கிட்டு குயின் க்ளோசர் என்ன செய்வாங்க? இந்த பக்கம் திருப்பி வைப்பாங்க. இப்ப ஐடியா விளங்கினுச்சா?